அனைவருக்கும் வணக்கம். இன்றைய தினம் உங்களுக்கு எப்படி அமையப்போகிறது என்றும் 12 ராசிக்கான நற்பலன்கள் என்னவென்றும் பார்க்கலாம் வாங்க. இன்று ஜனவரி 26, 2021, சார்வரி வருடம், தை மாதம், 13 தினம், செவ்வாய்க்கிழமை. நல்ல நேரம் காலை 7:30 to 8:30 வரை மற்றும் மாலை 4:30 to 5:30 வரை. யமகண்டம் 9:00 to 10:30 வரை. இன்று சூரிய உதயம் 6:35. மகர லக்னம். கேட்டை நட்சத்திரக்காரர்களுக்கு இன்றைய தினம் சந்திராஷ்டமம். இந்த வீடியோ ரொம்பவே பயனுள்ளதாக இருக்கும், ஸோ கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். நீங்கள் இதுவரைக்கும் நம்ம அறியாத தகவல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலனா கீழே இருக்கக்கூடிய சப்ஸ்கிரைப் பட்டனையும் பக்கத்தில் இருக்கக்கூடிய நோட்டிஃபிகேஷனுக்கான பெல் ஐக்கானையும் மறக்காமல் கிளிக் பண்ணிடுங்க. வாங்க வியூவர்ஸ், வீடியோக்குள்ளே போகலாம். மேஷம் ராசி நண்பர்களே, இன்று உங்கள் தினசரி செயல்களை செய்வது சற்று கடினமாக உணர்வீர்கள். முக்கியமான முடிவுகளை இன்று எடுக்காதீர்கள். இன்று அமைதியுடன் இருக்க வேண்டியது அவசியம். பணியில் தவறுகள் நேர வாய்ப்புள்ளதால் பொறுமை அவசியமாக பார்க்கப்படுகிறது. உங்கள் சக பணியாளர்களுடன் உரையாடும் பொழுது அமைதியான முறையை கடைபிடிக்க வேண்டும். உறவில் நல்லிணக்கத்தை பராமரியுங்கள். அப்படி பராமரிப்பது உங்கள் துணையுடன் நட்போடு பழகுவதும் உங்களுக்கு அவசியமாக பார்க்கப்படுகிறது. பணத்தை தக்க வைத்துக் கொள்வதை சற்று கடினமாக உணர்வீர்கள். செலவுகளை முன்கூட்டையே திட்டமிடுங்கள். இன்று நரம்பு சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் காணப்படலாம். தகுந்த சிகிச்சை மேற்கொள்வது நல்ல பலனை பெற்றுக் கொடுக்கும். ரிஷபம் ராசி நண்பர்களே, இன்று சாதகமான பலன்களுக்கு உங்கள் புத்திசாலித்தனத்தில் நம்பிக்கை வைத்து செயலாற்றுங்கள். உங்களது நேர்மையான எண்ணங்களும் தைரியமும் இதற்கு உதவும். உங்கள் பணி மேலதிகாரிகளால் பாராட்டப்படும். உங்களிடம் உள்ள திறமைகளை வெளிக்கொணர வேண்டும். உங்கள் துணையை புரிந்து கொண்டு அவரின் விருப்பத்தை நிறைவேற்றுவீர்கள். இதனால் உறவில் நல்லிணக்கம் ஏற்படலாம். உங்கள் நிதி நிலைமை சிறப்பானதாக இருக்கும். பயனுள்ள வகையில் இன்று பணத்தை செலவு செய்வீர்கள். இன்று உற்சாகத்துடன் காணப்படுவீர்கள். நல்ல ஆரோக்கியத்தை நீங்கள் பராமரிப்பீர்கள். மிதுனம் ராசி நண்பர்களே, இன்று பொழுதுபோக்கு நடவடிக்கைகளில் ஈடுபடுவதன் மூலம் உங்களை மகிழ்ச்சியாக வைத்திருக்க இயலும். பலன்கள் உங்களுக்கு சாதகமானதாக அமைய நீங்கள் சிறிது முயற்சி எடுக்க வேண்டும். பணியிடத்தில் அதிக பணிகள் காணப்படும். எனவே திட்டமிட்டு முறையாக பணியாற்றினால் திறமையாக செயலாற்ற முடியும். இன்று மோதல்கள் ஏற்பட வாய்ப்புள்ளதால் உங்கள் துணையிடம் பேசும்போது பொறுமையாக பேசுங்கள். இன்று செலவுகள் அதிகமாக காணப்படும். உங்களிடம் பணம் இருந்தாலும் திருப்திகரமான நிலை காணப்படாது. இன்று உங்களுக்கு ஆரோக்கிய பிரச்சனைகள் இருக்கலாம். செரிமான கோளாறு ஏற்பட வாய்ப்புள்ளது. கடகம் ராசி நண்பர்களே, இன்று பொறுமையுடன் இருக்க வேண்டும். உங்கள் உணர்வுகளை கட்டுப்படுத்த வேண்டும். தியானம் அல்லது யோகா மேற்கொள்வதன் மூலம் ஆறுதல் கிடைக்கப்பெறும். உங்கள் பணிகளை கையாளுவது கடினம். அதிகரிக்கும் வேலை காரணமாக தவறுகள் நேரலாம். உங்கள் துணையுடன் சகஜமாக பேசுவதன் மூலம் உறவில் திருப்தி நிலவும். இன்று பணத்தை சரியான முறையில் பயன்படுத்த இயலாது. பணம் கரைந்துவிடும். இது உங்களுக்கு கவலையை ஏற்படுத்தும். இன்று கவலையின் காரணமாக பதட்டமாக காணப்படுவீர்கள். சிம்மம் ராசி நண்பர்களே, மனதில் உள்ள குழப்பங்கள் காரணமாக மேற்கொண்ட செயல்களில் தாமதங்கள் ஏற்படும். உங்கள் அஜாக்கிரதை காரணமாக விலை மதிப்புமிக்க பொருளை நீங்கள் இழக்க நேரலாம். இன்று பயணங்கள் தடைபடும். அதனால் பதட்டம் காணப்படும். அந்த பயணம் உங்களுக்கு மகிழ்ச்சி அளிப்பதாக இருக்காது. இது போன்ற விஷயங்களை சகஜமாக எடுத்துக்கொள்ளுங்கள். பேச்சுவார்த்தை மூலம் கருத்து வேறுபாடு உங்கள் துணையுடன் ஏற்படலாம். இன்று அதிகரிக்கும் பொறுப்புகள் காரணமாக தேவையில்லாத செலவுகளை நீங்கள் எதிர்கொள்ள நேரிடும். இதை தவிர்க்க இயலாது. கால்கள் மற்றும் தோள்களில் வலிகள் காணப்படலாம். உடலை ஆரோக்கியமாக வைத்திருக்க உடற்பயிற்சி மேற்கொள்வது நல்லது. கன்னிராசி நண்பர்களே, ஆன்மீகம் மற்றும் அது சம்பந்தமான ஈடுபாடு மகிழ்ச்சியை பெற்றுக் கொடுக்கும். அனுபவம் மூலம் இன்று பாடம் கற்கும் வாய்ப்புகள் ஏற்படலாம். உங்கள் பணிகளை குறிப்பிட்ட நேரத்திற்கு முன் உங்களால் செய்ய இயலும். இதன் மூலம் உங்கள் மேலதிகாரிகளின் நம்பிக்கையை பெறுவீர்கள். இன்று உங்கள் துணையிடம் இனிமையான விஷயங்களை பகிர்ந்து கொள்வீர்கள். இருவரும் பொருத்தமான ஜோடிகளாக திகழ்வீர்கள். இன்று பணம் மிகுதியாக காணப்படும். வங்கி இருப்பு அதிகரிக்க இயலும். இது உங்களுக்கு திருப்தியை பெற்றுக் கொடுக்கும். இன்று முழு ஆரோக்கியத்துடன் காணப்படுகிறீர்கள். ஆரோக்கிய குறைபாடுகள் எதுவும் காணப்படாது. மிகுந்த துடிப்புடன் காணப்படுவீர்கள். துலாம் ராசி நண்பர்களே, நீங்கள் விரைவாக செயலாற்றி உங்கள் பொறுப்புகளை எளிதில் முடிப்பீர்கள். உங்கள் கனவுகள் நனவாகும். உங்களின் நேர்மையான மனப்பாங்கின் மூலம் உங்கள் இலக்குகளை எளிதில் அடைவீர்கள்.
நீங்கள் ஆற்றும் பணியின் மூலம் நற்பலன்கள் கிடைக்கும். உங்களிடம் காணப்படும் உற்சாகம் காரணமாக நீங்கள் பணிகளை குறித்த நேரத்தில் முடிப்பீர்கள். உங்கள் துணையுடன் வெளியிடங்களுக்கு செல்வதன் மூலம் அவரை நன்கு உங்களால் புரிந்து கொள்ள இயலும். இதனால் மகிழ்ச்சி ஏற்படலாம். எதிர்பாராத பண வருவாய் காணப்படுகிறது. இதனால் மிகுந்த திருப்தி உங்களுக்கு ஏற்படும். இன்று உங்களிடம் காணப்படும் மகிழ்ச்சி காரணமாக சௌகரியமாகவும் ஆரோக்கியமாகவும் காணப்படுவீர்கள். விருச்சிகம் ராசி நண்பர்களே, நீங்கள் உங்கள் முயற்சியின் மீது நம்பிக்கை வைத்து உங்கள் திறமைகளை மேம்படுத்துவதன் மூலம் சாதகமான பலன்களை பெறுவீர்கள். உங்கள் பணிக்கு உங்கள் மேலதிகாரிகளின் அங்கீகாரம் கிடைக்கவில்லை என்று நீங்கள் எண்ணுவீர்கள். இதனால் உங்கள் தன்னம்பிக்கை குறைந்து காணப்படும். குறித்த நேரத்தில் பணிகளை முடிக்க இயலாது. உங்கள் துணையிடம் உங்கள் மனதில் உள்ள பதட்டத்தையும் ஏமாற்றத்தையும் காண்பிப்பீர்கள். பண இழப்பு ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் இருப்பதால் இன்று பணத்தை மிகவும் கவனமாக கையாள வேண்டும். பணத்தை திட்டமிட்டு செலவு செய்வது நல்லது. இன்று கால்வலி மற்றும் தோல் எரிச்சல் போன்ற உபாதைகளுக்கு ஆளாவீர்கள். தனுசு ராசி நண்பர்களே, இன்று ஏமாற்றங்கள் காணப்படுவதால் இன்றைய நாளை திட்டமிட வேண்டியது அவசியம். பொறுமையாக இருந்து மிடுக்குடன் செயல்பட வேண்டும். இன்று முக்கியமான முடிவுகள் எடுப்பதை தவிர்க்க வேண்டும். இன்று பணியில் தவறுகள் செய்ய வாய்ப்புள்ளதால் பணிகளை கையாளும் போது கவனம் தேவைப்படுகிறது. எனவே உங்கள் பணிகளை திட்டமிட்டு செயலாற்ற வேண்டும். உங்களுக்கும் உங்கள் துணைக்கும் இடையே வாய் சண்டை நடக்கலாம். அதனால் உங்கள் துணையுடன் பேசுவதை தவிர்ப்பது நல்லது. இன்று அதிக செலவுகள் காணப்படும். அது உங்களுக்கு வருத்தத்தை பெற்றுக் கொடுக்கும். நஷ்டத்தை தவிர்க்க உங்கள் நிதி நிலைமையை கண்காணியுங்கள். உங்கள் மனதில் காணப்படும் குழப்பம் உங்கள் ஆரோக்கியத்தை பாதிக்கும். உங்களுக்கு தோல் மற்றும் முதுகுவலி போன்ற உபாதைகள் ஏற்படலாம். மகரம் ராசி நண்பர்களே, உங்களுக்கு நன்மை பயக்கும் முக்கியமான முடிவுகளை இன்று எடுப்பீர்கள். பொதுவாக திருப்தியுடன் காணப்படுவீர்கள். உங்கள் சுமூகமாக பணியாற்ற இயலும். உங்கள் மேலதிகாரிகளின் நன்மதிப்பை பெறுவீர்கள். உங்கள் துணையுடன் சமநிலையோடு பழகுவீர்கள். இதனால் உறவில் நல்லிணக்கம் ஏற்படலாம். உங்களிடம் காணப்படும் பணம் உங்களுக்கு போதுமானதாக இருக்கும். இன்று பணம் சேமிப்பதற்கான வாய்ப்புகள் காணப்படுகிறது. இன்று ஆரோக்கியத்துடனும் திருப்தியுடனும் காணப்படுவீர்கள். கும்பம் ராசி நண்பர்களே, நீங்கள் நம்பிக்கையுடன் காணப்படுவீர்கள். உங்களிடம் காணப்படும் தன்னம்பிக்கை காரணமாக கடினமான பணிகளையும் எளிதாக முடிப்பீர்கள். உங்கள் பணிகளை திறமையுடன் மேற்கொள்வதால் நேர்மையாக இருப்பீர்கள். உங்கள் மேலதிகாரிகளின் நன்மதிப்பை சம்பாதிப்பீர்கள். நீங்கள் உங்கள் துணையுடன் அமைதியோடு பேசுவீர்கள். உங்களின் மனம் திறந்து இந்த அணுகுமுறை உறவின் பிணைப்பை வலுப்படுத்தும். உங்களிடம் உள்ள பணம் உங்களுக்கு போதுமானதாக இருக்கும். அதை உங்கள் குடும்பம் மற்றும் நெருங்கிய உறவுகளுடன் வெளியிடம் செல்வது போன்ற பயனுள்ள விஷயங்களுக்காக செலவு செய்வீர்கள். இன்று பொதுவாக ஆரோக்கியத்துடன் காணப்படுவீர்கள். இன்று வலிமை மிகுந்து காணப்படுவீர்கள். மீனம் ராசி நண்பர்களே, தியானம் மூலம் மன அமைதியை பெறுவீர்கள். எதிர்மறை எண்ணங்களை தவிர்க்க வேண்டும். பலன்கள் உங்களுக்கு சாதகமாக அமைய திட்டமிடல் அவசியம். இன்று உங்கள் போக்கில் அனுசரணை கடைபிடிப்பதன் மூலம் நீங்கள் மகிழ்ச்சியான தருணங்களை காணலாம். நீங்கள் உங்கள் துணையிடம் உணர்ச்சி வசப்படாமல் சகஜமாக நடந்து கொள்ளுங்கள். நீங்கள் எதிர்பாராத விதமாக பணத்தை இழக்க நேரிடலாம். இது உங்களுக்கு வருத்தத்தை பெற்றுக் கொடுக்கும். இன்று உங்கள் தன்னம்பிக்கை குறைந்து காணப்படும். உடற்பயிற்சி செய்து புத்துணர்வு பெறலாம். இதன் மூலம் நீங்கள் ஆரோக்கியமாக இருப்பீர்கள். இன்றைய தினத்திற்கான 12 ராசிகளின் நற்பலன்களையும் பார்த்தோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நம்புறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. நீங்க இதுவரைக்கும் நம்ம அறியாத தகவல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா கீழே இருக்கக்கூடிய சப்ஸ்கிரைப் பட்டனையும் பக்கத்தில் இருக்கக்கூடிய நோட்டிபிகேஷனுக்கான பெல் ஐக்கானையும் மறக்காம கிளிக் பண்ணிடுங்க. இந்த வீடியோ மாதிரியே உங்களுக்கு வேற வீடியோக்கள் வேணும் அப்படின்னா மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. நன்றி நண்பர்களே.